அனைவருக்கும் வணக்கம். இந்தியா மிகப்பெரிய சோகத்தை, மிக கோரமான ஒரு சம்பவத்தை கடந்து வந்திருக்கிறது. அதை நான் விபத்துன்னு கூட சொல்ல விரும்பலை. அது ஏறக்குறைய ஒரு பாலாசோர் படுகொலைன்னே நம்ம அழைக்க வேண்டும். என்னென்னா, அது ஒரு தொழில்நுட்ப கோளாறு, அதிகாரனுடைய அலட்சியம், அரசியலுடைய அலட்சியத்தால் நிகழ்ந்த ஒரு மரணம் தான் அது. முன்னாடி இருக்கிற கூட்ஸ் வண்டி தெரியலன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பேராபத்து நிகழ்ந்திருப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு மனிதனால் கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவனுக்கு பெரிய புதறி கூட இருக்க தேவையில்லை. எங்கள் முன்னாடி போகுதுன்னா சிக்னல் வராதாங்க அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மரணம் வந்து நிகழ்ந்திருக்கிறது. இவ்வளோ பெரிய பக்கம், 300 பக்கமாக நம்ம இறந்துருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த இப்போ படுகாயமடைஞ்சு உயிர் பிழைச்சவங்கள்லாம் கூட இனிமேல் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இதை சார்ந்து தொடர்ந்து நிறைய வெக்டார் வரைபடங்கள் அது இதுன்னு சொல்லி இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த ஊடகங்களும் அங்கே தான் போய் திரண்டுட்டாங்க. இன்றைக்கி லைவ் அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 51 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி. ஆனால் நீங்கள் இவ்வளோ துரிதமாக செயல்பட்டு இதையே நீங்கள் வருமானத்துக்கு தான் செய்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரயில்வே துறையிலேருந்து வர வருமானம் நின்று போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ துரிதமாக செயல்பட்டு இதை அகற்றுறீங்க. ஸோ மரணம் நிகழ்வதற்கு அதுக்கு முன்னேற்பாடுகள் எப்போவும், எந்த சம்பவத்திலுமே எந்த அரசுமே முன்னேற்பாடுங்கிறத பண்ணவே மாட்டாங்க. ஒன்று நடந்ததுக்கப்புறம் அதை எப்படி துரிதமாக இழுத்து மூடுறது, மூடி மறைக்கிறது, அதை எப்படி மறுபடியும் வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற வேலைகளில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதையும் யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ இது கட்சி ரீதியாக இல்லாமல், அரசியல் ரீதியாக இல்லாமல், இந்த படுகொலைக்கு, இந்த பெரும் துயரத்திற்கு, சோகத்திற்கு பொறுப்பேற்று கடைநிலை ஊழியர்களிலிருந்து மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய ரயில்வே அமைச்சர் முதல் கொண்டு அத்தனை பேருமே தயவு செஞ்சு பதவி விலைக்கு போயிருங்க. இதுக்கு எதிர்கட்சி ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும், மக்கள் இதுக்காக போராட்டம் நடத்தணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மக்கள் போராட்டத்தை ஒரு காலத்துக்கும் கண்டுகிட்ட ஆள் கிடையாது. எவ்வளவோ போராட்டங்களை வந்து இன்றைக்கி வரைக்கும் ஓப்பன் ஹண்டட் கொஷின்ஸாகவே இருக்குது. நீங்கள் ரெஸ்லர் போராட்டமாக இருக்கட்டும், விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், மாணவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், ஊடகக்காரர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், எந்த போராட்டத்தையும் நீங்கள் கண்டுகிட்டு கிடையாது. இதையும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு துரிதமாக செயல்பட்டு சம்மந்தமானவங்களாம் தயவு செஞ்சு பதவி விலைக்கு போங்க. ஒரு பொறுப்பாளர்கள் அந்த பதவியில் வந்து அமரட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.